வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரமே கமல் சார் டபுள் எவிக்ஷனை பற்றி பேசியிருந்தார். இப்போ வந்த ப்ரோமோவில் வந்து அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் யார் எவிட் ஆக போகிறாங்க அதை பற்றியும் பேசியிருக்காரு. ஜோடியாக விளையாடுறவங்க வந்து ஜோடியாக வெளியே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜோடியாக விளையாடுறவங்க அப்படின்னு சொல்லும் போது சோமுவையும் கேபியையும் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து நிஷாகாவையும் ஜித்தன் ரமேஷையும் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டபுள் எவிக்ஷன்லையும் வந்து இன்றைக்கே ஒரு ஆள் எவிட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நிஷாக்காவை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சோமு கேபி சிவானியையும் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக ஜித்தன் ரமேஷில் ப்ரொமோ முடியுது. ஆக்சுவலாக வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிஷாக்காவும் ஜித்தன் ரமேஷும் எவிட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ப்ரோமோலேயே வந்து அது ஃபஸ்ட்டு எவிக்ஷன் யாருன்னு காமிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அடுத்த ப்ரோமோ இல்லாட்டி இன்றைக்கி ஷோவுக்கு முன்னாடி வர ப்ரோமோகளில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக காமிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.